இதில் அடுத்த குறிப்பு என்னென்னா, நுட்கலைகளும் கலைத்திறனான பாரம்பரியம் இசை நடன காட்சி கலைகள். இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கிற அருங்காட்சியகங்கள்னு சொல்கிற மியூசியம், அதுகள் எல்லாமே அந்த காலத்தில் நுட்கலைகள்னா சொன்னது. காரணம் என்னென்னா, சிற்பங்களையும் ஓவியங்களை கொண்டு உள்ளடக்கின ஒரு விஷயமாக இருக்கிறதால நுட்கலைகள்னு சொன்னாங்க. அது இந்த காலத்தில் அருங்காட்சியகமாக இருக்குது. சரி, இது ரெண்டில் என்ன வேறுபாடுன்னு சொல்கிறத விட, வரலாற்றில் என்னத்தை தாக்கமாக ஏற்படுத்தியிருக்குன்னா, புத்த சாசனம் உணர்த்தும் ஓவியங்களும் சிகிரிய ஓவியங்கள் இதில் ஓவியத்தில் உள்ளடக்கப்படுது. அதுலேயும் சிற்பக்கலையில் ஐரவதேஸ்வர கோவில் திருக்கோயிலும் அனுராபுரத்தில் காணப்படும் அபயகிரி குளம், இந்த ரெண்டில் நான் முதல் சொல்லியிருப்ப தேவநம்பியதீசன் காலத்தில் பௌத்த சமயம் இலங்கை முழுக்க பரப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குளக்கட்டுகளும் கட்டிட நிர்மாணங்கள் மற்ற கோயில்கள் வழிபாடுகள் இதில் இருந்து தான், இதுகளோட சான்றுகளாக தான் இந்த விஷயங்களை உள்ளடக்கப்படுது. இசை நடன காட்சி கலைகள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நடனமானது பெரராக்களில் போது ஆடப்படும் பாரம்பரியமான நடனமாகும். இந்த நடனத்தில் சிறப்பம்சங்களும் இருக்குது. அது என்னென்னா, சிங்கள வீதி விழாக்களிலும் பெரராக்களில் ஆடப்படும் இந்த நடனம் மூன்று வகையாக வேறுபட்டு காணப்படுகிறது. தீ நடனம், சவுக்கடி நடனம், யானை அணிவகுப்புன்னு சொல்லலாம். இந்த மூணுமே கண்டி தலதா எசல பெரரால் மட்டுமே காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த நடனம் பாரம்பரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த நடனம் ஒரு காலகட்டத்தில் மேடைகளுக்கு கொண்டு வந்த ஒரு மனிதன் இருக்கார். அவர் தான் சித்திரசேன டயஸ் என்ற 1970s வாழ்ந்த ஒரு மனிதன். இவருடைய பலன பள்ளியானது இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது. அதோட இந்த நடனத்தை பற்றி நாம் இசை உடைகளை பற்றி பாரம்பரியமாக எடுத்து சொல்ல வேணும்னா, முதல் உடையை பற்றி முதல் பேசுவோம். உடைன்னு சொல்கிற நேரத்தில் இந்த நடனத்தை ஆடுறதுக்கு முதல்ல இருக்கிற கலைஞர் என்ன பண்ணுவார்னா, வெஸ்ட் மல்கேயம் எனும் தலையாணி அணிவதுடன் ஒரு சடங்காக கருவதுடன் இந்த கண்டி நடனத்தை அந்த கலைஞர் ஆரம்பிப்பார். இவருக்கு பின்னாடி வர ஆண்கள் தலைப்பாகை அணிவதுடன் மேச்சட்டை எதுவும் அணியாமல் மணிக்காலான மார்பணி ஒன்றை அணிந்து இடுப்புக்கு கீழ் கணுக்கால் வரை நீண்ட உடை அணிவார்கள். ஒட்டியானம் போல் முற்புறம் முக்கோண வடிவில் முழங்காலும் சுற்று மேல் வரை நீட்டியிருக்கும் ஓரணிக்கலனும் சலுங்கையும் அணிந்து ஆடுவது வழக்கம். அடுத்தது இசைக்கருவிகள்னு சொல்ல போனால், கெத்தர எனப்படும் ஒரு வகை மத்தளம் இந்த கண்டி நடனத்தின் பொதுவாக பயன்படுத்தப்படும். ஆனால் இது அத்தியாவசியமாக, அதாவது அவசியமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இது ஒரு சில நேரங்களில் பாடல்கள் பாடப்பட்டு மத்தளங்களோடு வாசித்து கண்டி நடனங்கள் செயற்படுத்தப்படுது. அதற்கு கொஞ்சம் இந்த படத்திலேயே பார்த்துக்கொள்ளலாம்.